ஸோ ஹாய் கைஸ் நான் நாங்கள் இன்ன்துலேருந்து தண்டப்பானி ஸோ இன்றைக்கி சண்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில் டிவோனாக பார்த்துட்டே போயிடுவோமா ஸோ முதல்ல மஞ்சுளா அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தான் நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே ஆனால் அகத்தியர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோடியில் ஒருத்தன் சித்தனாவான் அப்படின்னு இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ பெரிய கான்செப்டெலாம் ஒன்றும் இல்லைங்க கோடியில் ஒருவன் சித்தனாவான் ஏன் அவர் சொன்னார்னா இப்போ நம்மளுடைய சராசரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குமா இதுக்கு இது போல் சித்தர் நெறியை பின்பற்றக்கூடியவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நெறிமுறை அப்படிங்கிறது இருக்கும் நம்மளுடைய சராசரி வாழ்க்கை அதாவது தூங்கக்கூடிய நேரத்திலேருந்து பல்லு வளர்க்குறதுலேருந்து வெளிக்கு போகிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் உணவு உண்ணுவதிலிருந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் நம்ம இது இது ஒரு நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் சித்த வாழ்விற்கு இருக்குது ஆனால் இதுக்கும் அதுக்கும் அப்படியே மலைபோல் ஒரு வித்தியாசம் இருக்கும் சிதறுகள் வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான தூய்மையான சரியான வாழ்க்கை அதுக்கு அது எப்படி இருக்குன்னா ஆரம்ப காலத்தில் வேப்பங்கொட்டையை கிடச்சாப்புல இருக்கும் வேப்பங்கொட்டையை விட இன்னும் கொஞ்சம் கசப்பாக ஏதாவது நூறு மடங்கு அதிகமாக இருந்துன்னு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கும் ஆனால் அதை பின்பற்றி போனோம் அப்படின்னு சொன்னால் அதே அதனுடைய எண்டுக்கு போகும்போது நல்லபடியே சுவையான பலாப்பழத்தை சாப்பிட்றாப்புல இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த சித்த வாழ்வில் ஜெயிக்கணும் நிறைய பேர் காலை எடுத்து வச்சோன்னே கசப்புன்னு வெளியே ஓடி வந்துடுவாங்க அப்போ அந்த மனதிடமும் வைராக்கியமும் யார் ஒருவனுக்கு இருக்குதோ அவன் அதை கடந்து செல்வான் ஸோ அதனால தான் அந்த மனோதிடமும் வைராக்கியம் கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறதான் அகத்தீசனார் சொல்லக்கூடியது சரிங்களா அதனால் அவர் யாருமே வரமாட்டாங்கன்னெலாம் சொல்லலை அதை பின்பற்றுவதற்குண்டான மனோதிடம் எல்லாத்துக்கும் இல்லை தான் அது தவிர கோடியில் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ டெஃபினட் நம்பர் நீங்கள் அப்படி நினச்சிக்கக்கூடாது அப்போ நான் கோடியில் அப்போ நீங்கள் உங்களை கோடியில் ஒருத்தன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு முதல் பிரச்சனை அங்கேயே வந்துருச்சா முயற்சி பண்ணி பாருங்கள் என்ன பிரச்சனை முயற்சி தான் பண்ணி பாருங்களேன் நீங்கள் அந்த கோடியில் ஒருத்தனா இருக்க மாட்டீங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இல்லையா முடியும் ஆனால் அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு மனோதிடமும் வைராக்கியமும் இருக்கணும் அவ்வளோதான் மெத்தபடி யாரும் ஒன்றும் இல்லை சரிங்களா ஸ்ரீ ஸ்ரீ ஆந்திரா வேல்டு அப்படி அப்படி தானே நினைக்கிறேன் முக்தி அடைய இன்னும் எத்தனை சென்னும் எடுக்க போகிறோமோ தெரியல ஆனால் அடுத்த பிறவியில் மோசமான சூழ்நிலையில் பிறந்து விட்டால் என்ன செய்வது வாழ தான் வேணும் என்ன செய்வது சாவாக முடியும் அது ஒரு நாள் தானாக வரும் நம்மளாம் கூடாது அதனால தான் ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க இப்பிறப்பு கிடைத்தது ஒரு மாபெரும் பொண்ணு புண்ணியம் அதுவும் மனுஷனாக பிறந்த கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தலறிது அப்படின்னாரு பார்த்தீங்களா அவையாரு ஸோ அதனால் இப்போ நல்லா இருக்கிறோம் இல்லையா இந்த இந்த வாழ்க்கையிலேயே பெருமான் நிலை அடைவதற்குண்டான வழிப்பார் அடுத்த பிறவியில் நீ மனுஷனாக போறப்பேனான்னு கூட தெரியாது உங்களுக்காக அது பாருங்க ஒரு தைரியம் வேறு அடுத்த என்ன சூழ்நிலை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்போ நீங்கள் மனுஷனாக போறப்பீங்கன்னு உங்களுக்கு தைரியம் வேறு இருக்குது பரவாயில்ல நம்பிக்கை இருக்குது சந்தோஷம் அப்போது மனுஷனாகவே பிறக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்க முடியல முயற்சி பண்ணு இப்போவே நீ கடந்ததுக்கு உண்டான ஒரு வழிப்பார் அதுதான் அதனால் அடுத்த பறவை பற்றி யோசனையே தேவையில்லை நமக்கு ரைட் அவங்களே மறுபடியும் கேட்குறாங்க எதற்காக செய்த தவறை மீண்டும் அனுபவிக்க வேண்டும் செய்த தவறெல்லாம் மீண்டும் அனுபவிக்கும் என்ன செய்த தவறை மீண்டும் அனுபவிக்கிறது தவறுக்குண்டான வினையத்தை நம்ம அனுபவிப்போம் இப்போது இந்த பிறவியில் ஒரு தவறு செய்கிறோம் இந்த செஞ்ச தவறுக்கு உண்டான ஒரு வினை நம்மை வந்து சாடுது சாடுதனை விட பொருள் உணர்ந்து காரண நம்ம என்ன பண்ணணும் என்னால் தான் அது நடந்ததா அப்படிங்கிறத நான் உணர்ந்து ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மனு ஒரு காரண காரியத்தில் அந்த இடத்துல இருப்போம் அதை உணரும் பொழுது நம்மளை நாமளே திருத்திட்டோம் சரி நானும் ஒரு பாத்திரமா போயிட்டேன் சாமி மன்னிச்சிரு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக சரண்ராய் அமைதி ஆகிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த செய்த செயலுக்கு உண்டான வினை அப்படிங்கிறது இப்போவே முடிஞ்சு போயிடும் அப்படி இல்லாமல் வினை வந்தும் அதை அனுபவித்தும் திருந்தாமல் அது வந்து அப்படியே மூர்க்கத்தனமாக மனசில் வாங்கிகிட்டு இருந்தாலோ ஒன்று இல்லை அந்த வினை வருவதற்கு முன்னதாகவே ஆயுட்காலம் முடிஞ்சாலோ ரெண்டு கண்டிப்பாக இது அடுத்த பிறவை தொடர்ந்து வரும் ஏன் எப்போ நீங்கள் பாடம் கற்றுக்கிறத இல்லை அவங்க அடுத்தது தான் கேட்குறாங்க நம்மளை தான் மேலே தூய்மைப்படுத்துகிறாங்களே அப்போ நல்ல வாழ்க்கையை ஏன் நம்ம கேட்டு வரக்கூடாது இந்த தூய்மைப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் நான் செய்த வினை கருமத்திற்கு உண்டான அந்த வினையெல்லாம் அப்படியே கழுவி ஏன் போயா எல்லாத்தையும் பாஸ் அவுட் பண்ணிட்டேன் புதுவாக அன்மா மாதிரி கிளம்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த பிராணி ஹீலிங்கில் இருக்கும் நம்மளுடைய ஆறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சக்தி வட்டம் அப்படின்னு அதில் நிறைய களங்கங்கள் ஏற்படும் பிறர்னாலேயோ நம்மளுடைய உணர்வுகளினாலேயோ இந்த மாதிரி கலங்கங்கள் ஏற்படும் இந்த கலங்கங்களினுடைய வெளிப்பாடாக நிறைய பிரச்சனைகள் அதில் வரும் அதை தான் அதில் சுத்தம் பண்ணுவாங்க உங்களுடைய செயலோ செயலினால் ஏற்பட்ட வினையோ அதெல்லாத்தையும் அவங்க வாஷ் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க இது நல்ல கதையாக இருக்கேன் அப்போ எல்லாருமே மோயிட்டு கீழே வரும்போது புண்ணியமாக தானே வருவான் இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்டான அனுபவிச்சே தான் தீரும் அதை அனுபவித்து திருந்தி சமமான ஒரு மனோநிலை வந்து நல்வினை தீவினை அப்படிங்கிறது எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை வர்ற வரைக்கும் போக வர போக வர போக வர எப்போ பார்த்தாலும் செஞ்சதுக்கு உண்டான அனுபவிச்சியே தீர்வு அதில் மாற்றிக்கிறது கிடையாது இந்த இந்த பிறவையில் மனுஷ பிறவியை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போவே பிறவானிலை அடையிறதுக்கு உண்டான வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தான் சரிங்களா அடுத்த பிறவி நாம் ஏன் நல்ல வாழ்க்கையாக கேட்டு வர கேட்டுவாங்க யார் வேண்டாம்னா ஆனால் உங்களுடைய செஞ்ச செயலும் அதற்கு உண்டான என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு ஏற்றார் போல கால சூழலும் உடல் தன்மையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருந்தால் அதிலிருந்து நான் திருந்தி என்னால் மேலே வர முடியும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆன்மரூபம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சத்தியம் மட்டுமே நமக்கு ஞாபகம் வரும் அதனாலேயே துன்பமான ஒரு வாழ்க்கையோ இல்லை அனுபவம் துன்பங்கிறது கிடையாது அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையவே தேர்ந்தெடுத்துகிட்டு வருவோம் ஸோ உங்களுடைய முடிவில் தான் இருக்குது வசிஷ்டர் சொல்கிறார்ல உலகத்தையே ஆளக்கூடிய ராஜாவாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன்னாலும் கூட பிறந்திருக்கலாம் நீதானா இப்படி கஷ்டப்படுற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வந்தேன் வந்ததுக்கப்புறம் ஏன் புலம்புற அனுபவி அனுபவிச்சு அந்த கடனை தீர்த்துரு தீர்த்துட்டு பொறுமையாக மேலே போ அப்படிங்கிறார் அவ்வளோதான் ஏ அடுத்தது யூசர் அப்படிங்கிறவங்க அவங்க மகாபாரதம் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வருது இல்லையா ஸோ அந்த கதாபாத்திரங்கள்லாம் உண்மையாலுமே கற்பனையாக ஏன்னா அதில் தான் பகவத்கீதை அப்படிங்கிறதும் வருது ஸோ முழுக்க முழுக்க அதை ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் வந்து அது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த இதுவும் இருக்குது பகவத்கீதையும் இந்த கதாபாத்திரங்களும் இந்த ஆன்ம முன்னேற்றத்தை புரிந்து கொள்வதற்காக ஏ ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதை புனைவு தானா இது ஒன்று அப்படி இல்லை இவங்கெல்லாம் நிஜமானவே வாழ்ந்தாங்களா இது ரெண்டு இந்த ரெண்டு கேள்வி அவங்க கேட்குறாங்க ரெண்டுமே உண்மை ரெண்டுமே பொய் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே எதுங்கிறது நமக்கு தெரியாது நம்மளுடைய நம்பிக்கையில் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் என்னுடைய க என்னுடைய கண்ணோட்டம் நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னா நிஜமாக நடந்துருக்கலாம் ஒரு ஒரு அளவில் ஒரு ஒரு நெ நிஜமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும் அந்த நிஜமான நிகழ்வை எடுத்து அது கூட அப்படி லைட்டாக இப்படி ஒரு பூச்சி அப்படி ஒரு பூச்சு அப்படி சொல்லி ரெண்டுக்கு மூணு பிட்டு சேர்த்துனோம்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியும் இல்லையா இப்படி இருக்கும்போது மேலே மேலே பூசிக்கிட்டே வந்திங்கன்னா இப்படி இது பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது இல்லையா அதுபோல் ஒரு சில நிறைய க கதைகள் கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காவியமாக உண்மையாக நடந்ததையே எடுத்து கொஞ்சம் ஊதி பெருசு பண்ணும்போது அது ஒரு பெட்டரான ஒரு அவுட்லுக்கில் இருக்கும் அதில் இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான ஆஸ்பெக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு இதாக நம்ம கையில் கொடுக்குறது தான் இந்த மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம் ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா மகாபாரதம் நடந்துருக்குமா எஸ் புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே தான் நடந்திருக்குமா தெரியாது இதுதான் பதில் உண்மையிலுமே யாரும் போய் நேரில் பார்க்கல நிலத்துல கிடைக்கிறத ஒன்று வச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய குறுகி மனப்பான்மையை பொறுத்தது இல்லையா இது இருக்கலாம் இது வந்திருக்கலாம் போயிருக்கலாம் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் நடந்ததுன்னு யாராவது டேபிளை கொடுத்து முடியுமா முடியாது ஸோ என்னுடைய அப்ரோச் இந்த மாதிரி அவ்வளோதான் நடந்திருக்கலாம் கொஞ்சம் அதெல்லாம் மிகைப்படுத்தி பெட்டரான ஒரு அவுட்புட் அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்காக அது கொடுக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம் எஸ் ரேணு அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த என்ன செய்ய வேண்டும் கத்தி கத்தி டென்ஷன் பிபி அதிகமாகுது கோவில் துர்கைக்கு விளக்கு கூட ஏற்ற பார்த்தோம் அது பண்ண கூட கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான விதி அவங்களே பாவன் ரொம்ப நொந்துக்கிட்டு இருக்காங்க ஓலை உங்கள் பா நீங்கள் கத்துறதுனாலலாம் குழந்தைய படிக்காது நீங்கள் சந்தோஷ் சுப்ரமணியம் உடைய அப்பா அம்மா அவன் அந்த அப்பாவை நினச்சிங்க அம்மா கிடையாது அந்த அப்பாவை நினச்சிங்க அவர் நல்லது பண்ணுறேனே பண்ணி 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 அந்த பையனுடைய ஆய்ச்சி பூரா அவர் எடுத்துட்டுருவார் அவன் அவன் வந்து ஒரு கட்டத்தில் பஸ்ட் அவுட் ஆகும்போது தான் தெரியும் அவர் நல்லதுன்னு நினச்சிட்டு செஞ்சதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் அப்பா அம்மா இப்படி தான் இருக்கிறீங்க சரிங்களா இருந்தாங்க இருக்கிறீங்க ஸோ என்ன சொல்லுவார்ன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு லைஃப் ஆகிடுச்சு எல்கேஜிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறோம் அப்புறம் டிகிரி படிக்கிறோம் அப்புறம் பிஜி படிக்கிறோம் ஒரு சிலர் ரிசர்ச் போகிறான் அப்புறம் ஒம்பதுலேருந்து அஞ்சு வரைக்கும் வேலைக்கு போகிறான் அப்புறம் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் போகிறான் இப்படியே ஆகிப்போச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆகிப்போச்சு இது வந்து ஒரு பத்திரமாக நம்ம வந்து இப்படி இப்படி நடந்து இப்படி நடந்ததுன்னு குறிப்பு எழுதி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் மனிதர்களினுடைய வாழ்க்கை குறிப்பு எழுதுவத அளவுக்கு ரொம்ப சிம்பிள் கிடையாது இது நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அவரவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு தேவைக்காக தான் இந்த பூமியில் பிறக்கிறாங்க தாய் தந்தையனுடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைக்கு எதில் திறன்மை இருக்குது அவர்கள் எதற்காக இப்போலோகத்தில் பிறந்தார்கள்ங்கிறது கண்டுபிடிக்கணும் முதல்ல அந்த அதனால தான் அந்த காலத்தில் நிறைய பொருளை போட்டு வச்சுட்டு அந்த குழந்தைய எப்படி தகுந்து போ விடுவாங்க அது போய் தனக்கு என்ன தேவையோ மேலே தான் கை வைக்கும் அதை தொட்டு அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்தில் இது பண்ணுவாங்க இன்றைக்கி யாராவது பண்ணுறீங்களா இன்றைக்கி நீங்கள் என்ன சரின்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை தான் அந்த குழந்தைய பண்ண வைக்கிறீங்க எப்படி அந்த குழந்தை படிக்கும் இல்லையா விளக்கு போட்டால் படிக்குமா என்ன இது விளக்கு போட்டால் எப்படிங்க படிக்கும் இப்போது ஒரு கோயில் அப்படின்னா அது ஒரு சக்தி கூடக்கூடிய ஒரு இடம் அந்த சக்தி இருக்கக்கூடியது வந்து அந்த சக்தியை வந்து கிரகிக்கிறதுக்கு முதல்ல நாரெடியாக இருக்கணுமே உங்கள் குழந்தைகளே அதுக்கு வந்து விருப்பம் இல்லைங்கும்போது நீங்கள் ஆயிரம் கோயில் ஏறி இறங்குனீங்கனாலும் ஒரு ஒரு பயனும் கிடையாது இது குழந்தைகளுக்குன்னு இல்லை பெரியவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் வந்து இது இப்படி தான் இதெல்லாம் மூட நம்பிக்கைகளாக போயிடுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அப்போ குழந்தைகளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க சரி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரக்சராக லைஃப் போகுது மாற்ற முடியாதுன்னு விருப்பப்படுறீங்களா சரி பரவாயில்ல அடிஷ்னலாக அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுங்க இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக அவன் ஃபீல் பண்ணுறது அங்கே போனால் ரிலாக்ஸ் ஆகிடும் இது இதில் கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன் இந்த படிப்புலேயும் அவன் காட்ட ஆரம்பிப்பான் ரெண்டு இடத்துலையுமே அவன் வந்து ஜெயிப்பான் இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெட்டரான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா கீழே நிறைய பேர் உங்களுடைய கேள்விக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரில ரேணு செவன் டூ ஃபோர் சிக்ஸ் பார்ப்பீங்களா இந்த வீடியோ வேணும் நிறைய பேர் அந்த மூச்சு பயிற்சி பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க எஸ் முக்கியமான ஒரு விஷயம் தான் மூச்சு பயிற்சி பண்ணாலும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்தால் தான் இது வேலை செய்யும் அப்போ முதல்ல குழந்தைகளுடைய ஆர்வம் எங்கேன்னு கண்டுபிடிங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க உங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் உங்களுக்கும் பிபி ரைஸ் ஆகாது அடுத்தது கவுசி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி ஒரு கிளியராக ஒரு வீடியோ போடுங்கன்னு யோகவா சிஸ்டம்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி சில்ற வீடியோ இருக்குது ரமண மகரிஷியினுடைய வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது போஹரேலாயிரம் இருக்குது சித்தர்கள் பிளேலிஸ்ட் இருக்குது பிறகு என்னென்னலாம் இருக்குங்கிறதே எனக்கே மறந்தே போச்சு இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் என்டிடாக்ஸில் இருக்குது டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் இந்த சேனலில் இருக்குது ஓஷோ அவர்கள்னோடது இருக்குது என்னங்க நீங்கள் நம்ம சேனலே ஒரு ஆன்ம முன்னேற்ற சேனல் மாதிரி ஆகி போச்சு அவர் தனியாக ஒரு வீடியோ போடுங்கிறீங்க சரி பரவாயில்ல எதுக்காக அந்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது கூட இருக்கக்கூடிய பர்சன் வந்து நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கூட இருந்தே ஆயிடுச்சு இது என்னுடைய விதி அப்படின்னு சொல்லி இருந்தே கஷ்டப்பட்டே காலத்தை தள்ளுறதா இல்லை அவங்கள விட்டுட்டு விலகி போயிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு கர்ம வினயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி ஆன்ம முன்னேற்றம் அந்த கர்ம வினை இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட கொண்டு வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு பொருத்தாதீங்க கர்ம இந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது மொத்த சுத்தமாக எல்லாத்தையும் விட்டு போட்டு பிறவா நிலை போவதற்குண்டான ஒரு வழி அது வந்து இந்த உலக வாழ்வோடு இருக்கும் பொழுதே அமைதியும் சாந்தமான மனோநிலையும் அனைத்தையும் புரிந்து கொண்டு இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நிலையும் நம்மளுடைய மனதில் வராமல் எல்லாமே இறைவனுடைய செயல்னால் நடப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து அமைதியாக நம்மளுடைய வாழ்க்கையை இது பண்ணுறது அங்கே எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் நல்ல செயல் கெட்ட செயல் இன்பம் துன்பம் இந்த மாதிரி எந்த புரிதலும் இருக்காது இந்த புரிதல் உங்களால் இந்த பிறவிக்குள்ளே கொண்டு வந்துட முடியும்னா அது அன்ப முன்னேற்றம் அந்த அந்த அன்ப முன்னேற்றம் வந்துருச்சுன்னா கரும வினைனெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது சரிங்களா என்னைய இதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்போ விட்டுருங்க அந்த சாப்டர் அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க பிறகு ஒரு பிறவை எடுத்து வரும்போது அந்த சாப்டர் தானே நம்மகிட்ட வரும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க அந்த ஒரு தனி மனிதன் கூட வாழ முடியலையா அது அது ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு கேரக்டரு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா பேசாமல் வெளியே வந்துட்டு உங்கள் என்னமோ அதை மட்டும் பாருங்கள் இல்லை இல்லைங்க ஏதோ வந்துட்டேன் அப்படியே இருந்துட்டு போவோமே சந்தோஷம் அது உங்களுடைய முடிவு இருந்துட்டு இருந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க இதில் முதல்ல திருப்தியாக இருங்க இந்த வாழ்க்கையில் முதல்ல திருப்தியாக இருங்க ஆன்மீக முன்னேற்றம் தானாக நடக்கும் சரிங்களா ஸோ அதனால் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்புகள்லேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆன்மீக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் ஒரு வழி கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது ஆன்மீகம் தப்பிச்சு ஓடுறதுக்கு உண்டான வழி கிடையாது இருக்கிற இடத்துல இருந்தே நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுக்கறது ஆனால் அது மனப்பக்குவத்தை பொறுத்தது இது தொடர்ந்து நிறைய நூல்கள் படிப்பதனாலும் சுய ஒரு ஒரு செல்ஃப் என்கொயரி அது மூலமாக நிறைய பேர் சொல்கிறத பேசுகிறத கேட்கறது மூலமாக அனுபவங்களை துன்பமாக பார்க்காமல் அனுபவங்களாக பார்ப்பதன் மூலமாக கை இப்படி காட்டுற கை இப்படி திருப்பதன் மூலமாக இதுமாதிரி படிப்படி படிப்படியாக நம்மகிட்ட வரக்கூடிய மாறுதல் இதுதான் ஆன்ம முன்னேற்றம் சரிங்களா இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு கேட்குறக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது விட்டுருங்க இப்போ இந்த பிறப்பில் நீங்கள் என்ன நிம்மதியாக உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப்பின குழந்தை குட்டி நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு உண்டான வழி என்னமோ அதை மட்டும் பாருங்கள் போதும் நிலை அன்மௌண்ட் அது வரும் தானாக வரும் அந்த சாப்டர் எப்படி நம்மகிட்ட வரும் அது வரும்போது வரணும் இப்போ எனக்கு இதில் தான் ஈடுபட்டிருக்கு தயவு செஞ்சு அதை மட்டும் பாருங்கள் போதும் நிம்மதியாக இருங்க லைஃப்பில் சரிங்களா ரைட்டு அடுத்தது யூசர் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க கேட்குறாங்க தியானம் செய்யும்போது மூலாதாரத்துலருந்து ஜொங்கினு மேலே போயிட்டு படிப்படியாக மேலே ஏறி திருப்பியும் தியானம் முடிக்கும் போது மேலேருந்து கீழே மூலாதாரத்துக்கு ஜோ இங்கன்னு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஏதாவது ஒரு கடவுளின் பாதத்தை மனதில் நிறுத்தி தியானம் பண்ணும்பொழுது இது தேவையில்லையே அவ் அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இருந்தாலும் சரியா என்று சொல்ல வேண்டுகிறேன் அப்படிங்கிற கேட்குறாரு முன்னாடி சொன்னது யோக மார்க்கம் இந்த நீங்கள் கேட்குறது பக்தி மார்க்கம் இவ்வளோதான் அவ்வளோதான் பதில் யோக மார்க்கத்தின் மூலமாக சக்கரங்கள் எல்லாம் கவனம் வச்சு என்ன கீழேருந்து மேலே ஓணும் மேலேருந்து கீழே வந்ததாகணும் இது நியதி இப்படி இரு இருந்தால் நல்லது இல்லைன்னா அங்கங்கே இழுத்து பிடிச்சிக்கும் பிடிச்ச இடம் வழி நொந்து நோக்கடிச்சிடும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை இல்லை அப்படியே மேலேயே அப்படியே பார்த்துட்டேன் டோ இங்கே கண்ணை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்க தலைவலி கொன்றும் சரிங்களா அப்படியே போதையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தூக்கம் இருந்துகிட்டே இருக்கும் தலைவலிக்கும் பயங்கரமாக இதெல்லாம் தேவையில்லாத தோன்றும் இது அதனால் இப்படியே பொறுமையை ஏற்றவும் இறக்கவும் இதுதான் பண்ணணும் இது யோக மார்க்கம் இது இதனுடைய நியதி இது சத்தியம் இதிலிருந்து மாற்று வழி இல்லை ஆனால் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக சரண்டர் என்னை வந்து நான் வந்து முழுக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு தெய்வமாக ஒரு ஒரு சக்தியை உருவகப்படுத்தி அந்த உருவத்திற்கு அந்த உருவத்து மேலே நான் கம்ப்ளீட்டாக செல்ஃப் சரண்டர் முருகன் சிவன் பெருமாள் யார் வேணாலும் வச்சுக்கங்க உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கள வச்சுக்கங்க உங்களையவே வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரு ஒரு ஹையர் பீயிங் அப்போ இந்த சரண்டருங்கிற பேச்சு வரும்பொழுது இந்த மாதிரி யோக மார்க்க பேச்செல்லாம் அந்த இடத்துல கிடையாது ஏன் நானே இங்கே இல்லை என் முயற்சினே ஒன்றும் இல்லை எல்லாமே நீ தான் அப்படின்னு சரண்டர் ஆகும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த குழப்பம் நீங்கள் அந்த சக்கரங்களை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களே ஸோ அது வேறு சாப்டர் இது வேறு சாப்டர் ரெண்டில் நீங்கள் எதில் கால் வைக்கிறீங்க அப்படின்றது இந்த ரெண்டுலேயும் கால் வச்சுட்டு அப்படியே வந்து மாஸ்கப் ஜோரோ மாதிரி ரெண்டு குதிரையில் காலை வச்சுட்டெல்லாம் ஓட்ட முடியாது ரெண்டில் ஏதோ ஒரு முடிவுக்குவாங்க சரிங்களா அப்புறம் மறுபடியும் ரேணு அப்படிங்கிறவங்க இன்னொன்று கேட்குறாங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது செகண்ட் மேரேஜ் பண்ணுறது தப்பா இல்லை பசங்க பெருசாக இருக்காங்க அவங்க மேரேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்கலாமா இல்லை எதுவுமே இனிமேல் எதுக்கு ஒரு லைஃப் அப்படின்னா அப்படியே சகிச்சுக்கிட்டு பிடிக்கிற லைஃப்பில் அப்படியே கடைசி வர வாழ்ந்துட்டு போகணுமா அப்படின்ட்டு கம்ப்ளீட்லி அப்போன் யோர் ஓன் டெசிஷன் உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தானே இந்த உலகம் ஆயிரம் பேசும் பேசம் அவங்களுக்கு வேறு ஒரு டாப்பிக் கிடச்சா அது பேசுகிறதுக்கு போயிடுவாங்க அப்புறம் வேற ஒரு டாப்பிக் கிடச்சா அது பேசுகிறது போயிடுவாங்க நம்ம மேலே கான்சென்ட்ரேஷன் ரொம்ப குறைவான காலத்தில் தான் இருக்கும் அதுவும் எப்போன்னா அந்த குனி குனி தான் குட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களே அது மாதிரி நம்ம அவங்க பேசுகிறக்கு செவி சாய்க்கிறோம் என்னடா அது இப்படியாக்கும் இப்படி அவங்களுக்கு உடனே தொக்கு ஏறிடும் மண்டைக்கு மேலே உடனே கொஞ்சம் ரெண்டு பேர்ட்டு அதிகமாக பேசுவாங்க போடா விளக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் எனக்கு பிடிச்ச நான் செய்கிறேன் இப்போது நான் செய்கிற ஒரு காரியம் வெளிப்படையாக தெரியுது ஊ புத்திக்குள்ளே எப்படி இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும் நீ உள்ளே பூரா சாக்கடையை வச்சுட்டு வெளியே மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் தெரியாது ஆனால் உள்ளே ரொம்ப மோசமாக இருப்பான் இல்லையா ஸோ அதனால் இந்த உலகத்தை பற்றியெல்லாம் நம்மளால் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது வந்தோம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வந்தோம் ஒரு முன்னேற்றம் அடைவதற்காக வந்தோம் என்ன ஆன்ம முன்னேற்றம் அதான் ஆன்ம முன்னேற்றம் அடைகிறதுக்காக வந்தோம் அது வந்து இந்த வாழ்வில் ஒரு துன்பமோடு இருந்தும் கடக்கிறதுக்கு உண்டான மனப்போக்குவம் இருந்தால் சந்தோஷம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது நிம்மதியை கொடுக்குமோ அதை செய்யுங்க முதல்ல ஃபஸ்ட்டு அன்பு வந்து நம்மளுடைய கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல அன்பு இருக்கணும் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அது பெருசாச்சு அப்படின்னு சொன்னால் அது அன்ப முன்னேற்றம் அவ்வளோதான் ஸோ முதல்ல அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு நாலு சுகத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறது இருக்கணும் அதை டெவலப் பண்ண கேட்க பாருங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை முதல்ல நிம்மதியாக வாழுங்கள் அதுவே உங்களுக்கு போதும் அதுவே உங்களை ஆட்டோமேட்டிக்காக அன்பு முன்னேற்றத்தின் வழி கூட்டிகிட்டு போயிடும் இந்த சமுதாயத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க ஒரு சில கட்டுப்பாடுகள் நல்லது தான் நானும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஓவராக அந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு பார்த்துட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் ஸோ அதுக்காக சொல்ல வரேன் சரிங்களா ஸோ முடிவு நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்தீங்களே இதில் எதை வேணாலும் தைரியமாக முடிவெடுங்க போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் அதனால் என்னமோ சொல்கிறவன் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கட்டும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரை பெண் எதுனா எவர் வரணும் மஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ யாராக என்னமாதிரி சொல்லிவிட்டு போட்டோம் சும்மா ஜாலியாக நீங்கள் நீங்கள் உங்கள் லைஃப் நிம்மதியாக வாழுங்க செத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஞாபகம் இருக்காது அவனு நம்மளை பற்றி பேசுகிறது விட்ருவான் இருக்கிறனால சிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியது தானே சந்தோஷமாக இருக்கேன் அதனால் தைரியமாக ஒரு முடிவு எடுங்க நீங்கள் சொன்ன மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அந்த முடிவை தைரியமாக எடுங்க எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் தாட் வராமல் மட்டும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் முரளிதரன் கே அவர் என்ன கேட்குறாருனா ஒரு இடத்தில் மாற்று கருத்து உள்ளது போல தோன்றுகிறது நல்வினை புரிந்தாலும் மறுபிறவை உண்டு அப்படிங்கிறது வந்து முரணாக உள்ளது நமது ஞானியர் யாவரும் சமுதாயத்திற்கு பல விதமான செயல்கள் மூலமாகவும் அறிவுரை மூலமாகவும் பெரும் தொண்டு ஆற்றி நல்ல செயல்களை செய்தனர் இருந்தாலும் பிறவியனும் பிணி அவர்களை பற்றுவதில்லை எனவே நற்செயல்கள் எக்ஸப்டட் கேட்டகரி ஆகும் இது எனது பணிவான புரிதல் அப்படின்ட்டு அதாவது அவங்க செஞ்சது நன்மை அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க அவங்க செய்த செயல் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்கலைங்கிறதுனால தான் நன்மைங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு வந்தீங்க இப்போது ஒரு சில சாமியார் இருப்பாங்க பொழியர்னு வைப்பாங்க அப்போ அது நன்மைன்னு சொல்லுவையா அந்த சாமியார் போனால் அப்பிட்டாயா காது மேலே காதல் வர்ற குங்கிங்குது என்னென்ன நல்ல சாமியார் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க சாமி அடித்தா நம்ம கரும்பு வினை போகுது அப்படின்ட்டு இல்லையா இப்போ இதுவே நல் அவர் செய்கிறது நல்லது ஆகவே இருந்தாலுமே அதை கெட்டதாக பார்க்கறதுக்கு உண்டு குணமும் இருக்குது அதனால் இந்த நல்லது கெட்டதுங்கிற ஒரு பேச்சு வந்து நமக்கு பொறுத்தது மட்டும்தான் எனக்கு ஃபேவரபுளாக ஒன்று நடந்ததுன்னா அது நல்லது எனக்கு ஃபேவரபுளாக ஒன்று நடக்கலைன்னா அது கேட்டது இவ்வளோ தான் இது நம்மளுடைய புரிதலை பொறுத்து மட்டும்தான் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த இந்த தெளிவு முதல்ல போயிருங்க ரெண்டாவது ஞானியர்கள் சரி அவங்க செஞ்சது நல்லதுங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வச்சுக்குமே அவர்கள் அதை நன்மை அப்படின்னு செய்தாலுமே அந்த நன்மை என்னால் செய்யப்பட்டது அந்த நன்மையினால் வரக்கூடிய பலன்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்காது இறை வழிகாட்டியது அவன் சொன்னால் நான் செஞ்சேன் அவ்வளோதான் இதுக்கும் எனக்கு ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வாட்டுக்கு விளையாடுவாங்க எதையுமே நான் செய்தேன்னு வச்சுக்கவே மாட்டாங்க அந்த நான் செய்தேன்னு சொன்னால் என்னாகும் பார்த்தியா அப்படின்னு அந்த பார்த்தியா அப்படிங்கும்பொழுதே ஒரு பாண்டு அங்கே கிரியேட் ஆகிடும் பிறகு அந்த பாண்டு கிரியேட் ஆனதுனால கூட துணை பாண்ட் நிறைய கிரியேட் ஆகும் பார்த்தியா நான் எவ்வளோ ஒரு ஆள் பார்த்தியா நான் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கீங்க பார்த்தியா இப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதாக பார்த்தியா பாத்தியான்ட்டு மேலே போனேன்னு ஆ பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கொஞ்ச நாள் அப்படி சோமம் இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு நான் பார்த்தேன் இருந்தாலும் இந்த பாத்தியா பார்த்தியான்னு கேட்டுக்கிட்டு இருந்த பாரு அதனால் மறுக்க ஒரு தடவை போயிட்டு வா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க ஏன் உங்களுக்கு இன்னும் இங்கே பாண்ட் இருக்குது மண்டக்கணம் இருக்குது நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலிருந்து மீண்டு வெளியே வரதுக்கு மறுக்க இங்கே அனுப்பிச்சுட்ருவாங்க ஸோ ஞானியர்கள் என்ன நல்ல காரியம் செய்தாலும் அதை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னமோக்கு இருக்காது அந்த செயலுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒரு கருவி அவ்வளோதான் செய்தவன் இறைவன் ஆட்டுவிப்பவன் ஒருவன் ஆடுபவன் நான் அவ்வளோதான் ஆட்டு விற்கிறவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் பெசாமல் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஸோ இந்த ஒட்டுறவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பாண்டு அதுதான் நம்மளை வந்து கீழே கொண்டு வர இது நல்வினை தீவினை இருவண்டிற்குமே பொருந்தும் நான் ஒரு நல்லது செஞ்சேன் எனக்கு பிறவான் நிலை கிடைக்கும் நல்லது செஞ்சால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்காது அதற்கு உண்டான மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான அடுத்த பிறவி ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு இடம் கிடைக்கும் பிறகு திருப்பியும் அன்பு முன்னேற்ற மழை வரைக்கும் எங்கே வரணும் இங்கே தான் வந்தேன் வேறு வழியே இல்லை தப்பிக்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது விஜி ஹம் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எல்லாத்துக்குமே நம்ம தான் ரீசன் அப்படின்னு அகங்காரம் வந்துட்டு இருக்கலாம் தெரியல ஆனால் நான் ரொம்ப நம்பினேன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போல்லாம் வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு உங்கள் வீடியோஸில் சொல்கிறீங்களே ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு காலத்திலும் கடவுள் இல்லைன்னு நான் சொன்னதே கிடையாது கடவுளுக்கு நாம் பார்த்து உருவகப்படுத்தி இப்படி தான் கடவுள்னால் இப்படி தான் சிவன் பிரம்மா விஷ்ணு முருகர் காளி அப்படினெல்லாம் சொல்கிற மாதிரி கடவுள் இல்லை கடவுள் அப்படிங்கிறது இறை தன்மை வந்து அதை விளக்க முடியாத ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்லிடுங்க அதற்கு உருவ உருவகப்படுத்த முடியாது தன்மைகள் கூற முடியாது விளக்கத்திற்கு உட்படாதது அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியது அப்படிங்கிறதான் இறைத்தன்மை அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் கடவுள் இல்லைன்னு நான் ஒரு நாளும் சொல்லலை நம்ம பார்க்கும் விதத்தில் கடவுள் இல்லை அந்த விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையில் கடவுள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் கடவுள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எங்கள் இந்த சைவ சித்தாந்த அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சது என்டிடாக்ஸில் இருந்த கேள்வி இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னா அந்த சைவ சித்தாந்த நூல் வடி சொல்கிறேன் சரிங்களா அதே சைவ சித்தாந்த நூல் விளக்கம் கொடுக்கும் பொழுது தான் திருவாசகத்திற்கு உண்டான விளக்கம் கொடுக்கும் பொழுதே நல்லா சொல்லியிருப்பேன் இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு தன்மை கொண்டவன் எந்த தன்மைகளுக்கும் உட்படாதவன் தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஒரு விளக்கம் அதில் இருக்குது அப்போ அந்த இடத்துலேயும் இறைவனுக்கு தன்மை இல்லைன்னு சொல்லக்கூடியது அந்த சக்திக்கு நாம் இறைவன் இறை அப்படின்னு சொன்னால் அன்புன்னு அர்த்தங்க அன்பானவன் அன்பின் வடிவமானவன் சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இதுதான் இறைவன் அப்படின்னா அதுதாங்க பொருள் சிவன் அன்பின் வடிவமானவன் அப்படிங்கிறவங்க இறைவன் இது இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நீங்க என்ன பேர் வச்சா தான் என்ன சிவன் சொன்னான் என்ன பிரம்மான்னு சொன்னான் என்ன உங்க பேரே வேணாலும் சொல்லிக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை மக்களுக்கு சொல்லும் பொழுது எளிமையாக அப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இறைவனை வழிபடுங்கள் இல்லை ஈசனை வழிபடுங்கள் சித்தாந்தம் போடுங்க சைவ சித்தாந்தம் போனீங்க இப்படி என்ன சொல்கிறது வந்து எளிமையான விளக்கத்திற்காக அந்த நூல்களை படிக்கும் பொழுது அந்த நூல்கள் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இறைவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் இறைவனுக்கு தன்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இறைவனுக்கு தன்மை இல்லைன்னா அப்போ இறைவன் ஒன்று சொல்கிறீ அது என்ன அது விளக்கத்திற்காக புரிதலுக்காக சொல்லக்கூடியது இப்போ நான் என்ன சொல்லுவேன் அதுக்கு விளக்கம் நீங்கள் எதுன்னு கேட்பீங்க இல்லையா அதனால் இறைவன் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை இப்போ இறைவனை தொழுது வணங்கி அங்கே என்ன நடக்குது அர்ப்பணிப்பு நமக்கு அப்பாற்பட்டு எப்பவுமே ஒரு சக்தி இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ நான் ஒரு தன்மையை அந்த இடத்துல இல்லைன்னு ஆகி போயிருது இல்லையா நான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையே இல்லை அதுதான் முழுமையான அந்த ஒரு அர்ப்பணிப்பு இந்த நிலை போகும்பொழுது தான் நம்ம வந்து இறைத்தன்மையை முழுக்க போய் அடையிறோம் அப்போது அதுக்கு போய் அடையிறோன்னு சொல்ல முடியாது எதுன்னு கேள்வி வரும் அதனால் இறைவன் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இவ்வளோதான் வேற வேறு ஒன்றும் இல்லை நான் ஒரு காலத்திலும் சாமி இல்லைன்னு சொல்லலை நாம் பார்க்கும் விதத்தில் புரிந்து கொண்ட விதத்தில் இறைவன் அப்படிங்கிறது இல்லை அது அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியதுங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போது இன்னும் ஆழமாக போகும் பொழுது அந்த அது இறைவன் இறைவன் சொல்லக்கூடியது இருக்குது நான் அது அதுன்னு என்னால் சொல்ல முடியாது சமஸ்கிருதத்தில் சொன்னால் பிரம்மம் தமிழில் சொன்னால் இறைவன் சொல்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ இதுதான் அதற்கு உண்டான கருத்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு வேளை அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் பட் எனவே பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விஜி ஹம் அப்படிங்கிறவங்க ஏன் இன்னைக்கு உண்டான கேள்விகள் அதற்குண்டான பதில்கள் பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் திறந்து எழுந்திரங்கள் நான் அவங்க திறந்து நன்றி